அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜனவரி மாத ராசி பலன்கள். முதல்ல நம்மளோட நேயர்கள் அனைவருக்கும், வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றது வாழ்த்திக்கொண்டு, ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம். ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் கும்பராசியிலேயே இருக்கின்றார். அதே போல சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறார். ராகுவும் கேதுவும் ரிஷபராசி மற்றும் விருச்சக ராசியில் அமர்ந்திருக்க, இந்த ஜனவரி மாதத்தில் சூரிய பகவான் மகரத்திலே சனி சூரியன் சேர்க்கை இரண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். சனி சூரியன் சேர்க்கை என்பது இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடியது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல தந்தை மற்றும் மகன் பிள்ளைகள், தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்க்கும். அதே போல தகப்பன் வழியெல்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துகள் அல்லது பிள்ளைகளால் ஒரு பெரிய பேர் புகழ்கள், இவையெல்லாம் கூட குடும்பத்துக்கு நல்ல பேர் கிடைக்கிறது. இந்த மாதிரியான நன்மைகள் இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சமடைந்து காணப்படுகின்றார். செவ்வாய் பகவான் உச்சமடைகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகள், அந்த மிலிட்ரி பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், நேவி மற்றும் அந்த கடல்துறை சார்ந்தவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே நல்ல பேர் புகழ் கிடைப்பதற்காகவும் அதே சமயத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்காகவும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கை இருக்கு. இது காவல்துறை அதிகாரிகளுக்கு, யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. நல்ல மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த வெற்றிகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான குடி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இன்னும் கூட உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான ரெமிடிஸ், உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும், என்ன தீபம் போடணும், இல்லை என்ன மாதிரியான ஹோமம் செய்யணும், அப்போ அந்த பரிகாரங்களை உணர்ந்து செய்கின்ற பொழுது இன்னும் கூட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேர்களே, பதிவின் தொடக்கத்தை சொன்னதை போல தான் உண்மையிலேயே இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமோகமான மாதமாக அமைகிறது. ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான், தொழில் ஸ்தானம் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. ரெண்டாவது பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராகு கேது இவங்களுடைய பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருகிறார். ராகு பகவான் ரிஷபராசியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருகிறார் என்பதுதான் உண்மை. அப்போ ரிஷபத்திலிருந்து ராகு வெளியில போயிட்டாரு அல்லது ஏழாம் பாவத்திலிருந்து கேது வெளியில போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலே நிச்சயமா ரிஷபராசிக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டுவிடும். ஸோ நல்லதை நோக்கி, நல்ல எதிர்காலத்தை நோக்கி, நல்ல நேரத்தை நோக்கி இந்த ரிஷபராசி என்பவர்கள் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த ஒரு நல்ல பொசிஷனுக்கு ரிஷபராசி என்பவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு ஓப்பனிங் நல்ல முறையில் தெரியுது. ரிஷபராசி நேர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் பத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் இன்னும் ஒரு மாதத்தில் அந்த ராகு பகவான் டச் பண்ணிடுவார். அப்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளியேறி அந்த குருவை டச் பண்ணுகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்கும். எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அது கடன் சுமைகளாக இருந்தாலும் சரிதான், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள்,
உங்க கம்பெனிக்கு வர வேண்டிய வாய்ப்பு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள், உங்க ஆபீஸ்க்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் இவையெல்லாம் கை நழுவி போயிருக்கும் என்று சொன்னால் அதெல்லாம் கூட நீங்க கேதர் பண்றதுக்கோ கேட்ச் பண்றதுக்கான சான்சஸ் இந்த ஜனவரி மாதம் உண்டு. அப்போ பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், வருமானங்கள் நல்ல முறையில் இருக்கும், தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசியை பொறுத்தவரையில் மெயின் ப்ராப்ளம் என்னன்னாக்கா அவங்களுடைய இஎம்ஐ ப்ராப்ளம், லோன் ப்ராப்ளம், அதுதான் பெரிய விஷயமா இருக்கும், பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது. அதே போல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் காசுகள் வந்து சேரும். ஏன்னா 11வது வீடாக விளங்கக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்கு குரு பகவான் தனக்கு 2வது வீடாக அதை அமைத்து கொண்டிருக்கிறார். அப்போ குருவுக்கு வந்து எப்பவுமே அரை பார்வை, 2வதாக ஒரு பார்வை உண்டு அப்படின்னு ஜோதிட உலகம் சொல்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது 2வது வீட்டை குரு பார்க்கின்ற 20% நிச்சயமாக நல்ல சுப பலன்கள் ஏற்படும். குரு 2வது வீட்டை பார்த்தார்னா தன வரவு நிச்சயம் இருக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதாக எண்ணி ரிஷபராசிக்கு பண வரவுகள் சிறப்பான முறையில் இருக்க போகுது இந்த ஜனவரியில். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். அதே போலதான் வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில சிறப்பான உத்தியோகங்கள் கிடைக்கும். நீண்ட நெடும் காலமாக வேலை இல்லாமல் தவித்து வரக்கூடிய அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே ஜாப் லாஸ் ஆயிருக்கு, திரும்பவும் ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல வேலையில பணியிடை மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்ஸ், வேலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹையர் ஆபீசருடைய அந்த கடுமையான போக்கு, அவங்களுடைய ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து உங்களுக்கு எதிரிகளாக மாறுவது, உங்க என்கிட்ட பாஸ் பேசிட்டு அந்த இப்போ பேச மாட்டேங்கிறார். ஸோ இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உரிய பரிகாரங்கள் மூலமாக மாற்ற முடியும் ரிஷபராசி நேயர்களே. அதே போலதான் குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை இவையெல்லாமே கூட சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அது வறுமையாக இருந்தாலும் சரிதான், பெற்றோர்களாக இருந்தாலும் சரிதான், வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரிதான், உடன் பிறந்தவர்கள், அக்கா தங்க, அண்ணன் தம்பிங்க, இவங்களை மாமனார் மாமியார், இவங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட விலகும். அதே போல பழகக்கூடியவர்கள், காதலிக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு சுமூகமான, ஆனந்தமான, மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசி நேயர்களே. அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆசிரமம் கட்ட வேண்டும் என்பதுதான், அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கும். ஏதேனும் ஒரு வாராகி அம்பருடைய உத்தரவு உங்களுக்கு கிடைத்தால் சாமி கோவிலே நான் கட்டி கொடுக்குறேன், உங்களுக்கு எங்கே வேணும்னு சொல்லுங்கள். அந்த மாதிரியான உத்தரவுகள் உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் உலகம் முழுவதும் வேர்ல்டு வைட் அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக கைராசியான முறையில் பேர் வாங்கி தருகின்றவர்களை சிறப்பான முறையில் ஆலய கும்பாபிஷேகங்கள் செய்து தரப்படும். அது மட்டுமல்ல எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள் சுதர்சன ஹோமத்திலிருந்து, ஆயுஷ் ஹோமத்திலிருந்து, மிருத்துஞ்சய ஹோமத்திலிருந்து, ருத்ர ஹோமம், சண்டி ஹோமம், இந்த மாதிரி என்னெல்லாம் பரிகார ஹோமங்கள் இருக்கோ எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும். திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், இவை அனைத்தும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையினால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.